ஹாய் கைஸ், இங்கே நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் ஹீரோகாஸ் கொரோடாவோட ஏர்டால். இது ஒரு சூப்பர்வான ஃபேண்டசி ட்ராமா மூவி. வெறும் செக்ஸுக்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்ஸ் ஆளுக்கு சடனாக உயிர் வந்தால் என்ன ஆகும், அவள் வாழ்க்கையில் பார்க்குற புதுமையான விஷயங்கள் என்ன, இதை சொல்கிற ஒரு சூப்பர்மான படம் தான் ஏர்டால். இந்த படத்தோட டைரக்டர் ஹீரோகாஸ் கொரோடா. எனக்கு ஜாப்பனீஸை ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ஸில் இவர் ஒருத்தர். ஹியூமன் வேல்யூஸையும் மனிதர்களோட புரிதலையும் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். இவரோட ஷார்ட் ஃபிலிம் படம்லாம் நிறைய ஆஸ்கர் அவார்டெலாம் வாங்கியிருக்கு. அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டைரக்டர் தான் ஹீரோகாஸ் கொரோடா. ஆல்ரெடி ஒரு டைரக்ட் பண்ண லைக் ஃபாதர் லைக் சன், இந்த மாதிரி சில படங்கள் நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் இருந்தால் நீங்கள் அந்த படத்தையும் பாருங்கள். சரி, இப்போ வாங்க ஏர்டாலுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே பஸ்ஸில் ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவர் அந்த படம் ஃபுல்லாக ஓனர்னே கூடுவோம். இவர் ரொம்ப தனிமையான ஒருத்தர். இவரோட எக்ஸ் கேர்ள்ஃப்ரெண்டோட பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையே சோகமாக தான் இருக்குது. அதனால் இவருக்குன்னு ஒரு செக்ஸ் டால் வாங்கி வச்சிருக்காரு. அந்த செக்ஸ் டாலுக்கு தன் லவர் பேரே வச்சு தன் லவர்மாக நினச்சி அந்த ஆள் கூட பேசிட்டே இருப்பாரு. ஹே, நான் எனக்கு இந்த இடத்துக்கு போனது தெரியுமா, எனக்கு இப்போ நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைங்கிற விஷயங்களை அந்த டாக்டர் பேசிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து நைட்டு அந்த பொம்மையோட சிக்ஸ் வச்சுக்காரு. இந்த மாதிரி தினமும் இவரோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு நாள் காலைல இருந்துச்சு இவர் வழக்கமாக வேலைக்கு போனோம். அதனால் அந்த பொம்மையை பாட்டு போயிட்டு வரேன், நைட்டு மீட் பண்ணு சொல்லிட்டு அந்த பொம்மை கிஸ்லாம் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. அப்போ சடனாக பார்த்து அந்த பொம்மைக்கு சில அசைகள் வருது. கை காலில் அசந்துட்டு உயிர் வந்த மாதிரி அந்த பொம்மை எஞ்சி போக ஆரம்பிக்குது. பார்த்தா வீட்டுக்குள்ளே லைட்டாக மழை பெஞ்சு சுட்டு சுட்டு தண்ணி விழுந்துட்டு இருக்கோம். இவன் தண்ணி மேலே கை வைக்கிறப்ப பிளாஸ்டிக் இருக்கிற கை ஒரு தோல் மாதிரி மாற ஆரம்பிக்குது. சடனாக உயிர் வந்து நிர்வாணமாக ஒரு பெண் மாதிரி நின்றுட்டுருக்கா. அந்த மலை துளையை பார்த்து ரொம்ப அழகாகன்னு சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ அவளுக்கே ஒரு பெண் மாதிரி இருக்கிற ஒரு ஆசை வருது. உடனே கபோர்டு திறந்து பார்க்குறா. அந்தால அந்த பொம்மைக்கு சில ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்து ஒரு ட்ரெஸ் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வெளி உலகத்தை ஃபஸ்ட்டே வந்து பார்க்குறா. பார்த்தா அந்த உலகமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு அப்பா ஒரு பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டுருக்காரு. நாலஞ்சு பேர் வந்து ஒரு இடத்துல குப்பை கூட்டு போகிறாங்க. சில குப்பை தட்டிக்காரங்களாம் வந்து இந்த குப்பை எரியிற குப்பை, இந்த குப்பை எரியாத குப்பை, இந்த மாதிரி பிரித்து போட்டு அள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டி ஒரு குப்பையை போட்டு அவங்க பாட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஓடிட்டு இருக்கிறத பார்த்து இந்த பொம்மைக்கு வித்தியாசமாக இருக்குது. இது என்ன உலகம், எல்லோரும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்காங்களே, அவள் மனுஷங்களை எப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொம்மை எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்குது. பார்த்தா ஸ்கூல் பசங்களும் ஒரு பாலத்தில் நடந்து போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோ அந்த குழந்தைகிட்ட கை கொடுத்து நானும் கூட வரான்னு கேட்குது. பட் இவ்வளோ பெரிய பொண்ணை பார்த்து அந்த பசங்களை பயப்படுறாங்க. அந்த பசங்களாம் ஒரு பார்க்கில் உட்காந்து விளாட்றப்ப இவ்வளோ குடிச்சிருந்து விளாண்டுட்டு இருக்கா. பட் இவ்வளோ பெரிய பொண்ணு நம்ம கூட விளாட்றான்னு சொல்லிட்டு அந்த பசங்க விளாடாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இதை தான் பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு லைட்டாக ஒரு கஷ்டமாக இருக்குது. இதுக்கடுத்து அந்த பார்க்கை சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. பார்த்தா அந்த பார்க்கில் ஒரு பெஞ்சில் ஒரு வயசான தாத்தா உட்காந்துட்டுருக்காரு. அந்த தாத்தா ஒரு மாதிரி வாழ்க்கை இழந்து ஒரு சோகமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஏன்னு பேசலான்னு பார்க்குறா. பட் அவளுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. ஸோ முதல்ல இந்த உலகத்தை ரசிப்போம்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை ரசித்து பார்த்துட்ருக்கா. ஸோ மனிதர்களோட ஒவ்வொரு அசையுமே அவளுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போ போக போக நைட் ஆக போகுது. ஸோ சூரியன்லாம் மறைஞ்சு இருட்டாக ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப விசித்திரமாக இருக்கா. சரி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கா. பார்த்தா சினிமா சர்க்கஸ்னு ஒரு சீடு கடை இருக்கும். நல்லா லைட்லாம் போட்டு பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. சரி உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உள்ளே போய் பார்க்குறா. பார்த்தா அது கேசட்லாம் இருக்குது. அந்த கடையில் ஒரு பையன் இருக்கான். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அந்த பையனை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ லவ் பண்ணால் இந்த பையனை லவ் பண்ணுங்கிற அளவுக்கு அந்த பொம்மைக்குள்ளே ஒரு ஃபீல் வருது. இதுக்கடுத்து அவள் பாட்டு அவள் வீட்டுக்கு போகிறா. இவளை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு உயிர் வந்த பொண்ணு. பட் அவள் ஓனரை பொறுத்த வரைக்கும் இவள் ஒரு செக்ஸ் டால். தான் செக்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ண சொல்லிட்டு அந்த பொம்மையை தான் செக்ஸுக்காக மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வழியாக அடுத்த நாள் காலையில் வந்துடுது. இவர் வழக்கமாக வேலைக்கு போகிறல, அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போயிறாரு. பட் இப்போ தான் அவளுக்கு உயிர் இருக்கே. ஸோ நேற்று போன மாதிரி ஊர் சுற்றுன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வெளியே ஊர் சுற்ற போகிறா. பட் இப்போ அவளுக்கு அந்த பையனும் ஒரு க்ரஷ் இருக்குது. ஸோ அதனால் அந்த பையன் வேலை பார்க்க கடையில் நம்மளும் வேலை செய்வோம்னு சொல்லிட்டு இவன் அந்த கடைக்கு போகிறா. வேலை கேட்கலாமான் இருக்கிறப்ப அந்த ஓனர் சரின்னு நம்ம ஏன் வேலை செத்துக்கிறாரு. இப்படிலாம் கேஸ் நடக்கணும், கஸ்டமர்கிட்ட இப்படிலாம் பேசணும், இனிமேல் ஒன்றா சொல்லிக் கொடுக்குறப்ப நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் கற்றுட்ருக்கா. அந்த மாதிரி கேசட்டில் எடுத்து ஒரு ராக் அடிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கடைக்கு ஒரு கஸ்டமர் வரான். நம்ம ஏன் ஸ்டூல் மாதிரி கேஸ் அடிக்கிட்டு இருக்கல, அப்போ காலில் அந்த பொம்மைக்கான ஸ்டிச்சஸ்லாம் இருக்கும். அந்தளவு அது வரைக்கும் வரைக்கும் பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோ திரும்பி பார்த்து இவளுக்கு அது புதுசாக இருக்குது. சார், நீங்கள் என்னை பார்த்துட்டு இருந்தீங்களே, எதுக்காக பார்த்துன்னு கேட்குறப்ப அந்தாலும் பயம் வந்துடுது. ஒன்றும் இல்லை மேடம் சொல்லிட்டு அவன் மட்டும் அங்கேருந்து போயிடுறான். உடனே இவளும் பார்த்துருப்பே அவர் என்னத்தை பார்த்துருப்பாரு, நம்ம தொலைதானே பார்த்தாரு, அப்படி அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஸ்கர்ட் தூக்கி பார்க்குறா. பார்த்த பொம்மைக்கெல்லாம் தையல் போட்டிருப்பாங்களே, அந்த ஸ்டிச்சஸ்லாம் அப்படியே தெரியுது. ஓ, இதுதான் அவர் பார்த்துருக்காரா, அப்போ இதனால தான் அவர் திரும்பி திரும்பி பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு புரியுது. இப்போ ஒரு நாள் நைட்டாகிருது, இன்றைக்கி அந்த பொண்ணு வேலைக்கு பார்த்துருப்பாள், அதுக்கான சம்பளம் தாங்கிட்டு இவன் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கா. போகிற வழியில் குப்பைத்தொட்டி பக்கத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள் இருக்குது. யாரா நல்ல ஆப்பிளில் குப்பைத்தொட்டியில் போட்டான்னு சொல்லிட்டு இவன் அந்த குப்பைத்தொட்டி பக்கத்தில் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே போகிறா. பார்த்த வீடு ஃபுல்லாகவே
குப்பையாக தான் இருக்குது. ஒரு பொண்ணு எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு பீஸா ஆப்பிள் சாப்பிட்டே இருப்பா. இவள் வாழ்க்கை ஃபுல்லாகவே சாப்பாடில் மட்டும்தான் போகும். இவள் வெளியே இருந்து உலகம் எப்படி இருக்கா அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் பார்க்குற அந்த பொம்மைக்கு ரொம்ப வீடாக இருக்குது. பட் பெருசாக கண்டுக்காம அந்த பொம்மை போட்டு அவள் வீட்டுக்கு போயிடுறா. கரெக்டாக ஓனர் வாழ முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. அவரை பொறுத்த வரைக்கும் இதோ செக்ஸ் டால் தான். ஸோ திரும்பவும் அன்னைக்கு நைட்டு செக்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி தினமும் செக்ஸ் பண்ண அந்த பொம்மைக்கு ஒரு மாதிரி ஃபீல் வருது. உண்மையாகவே நம்ம யார், நம்மளை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அந்த பொம்மை மனசில் வந்துட்டுருக்கு. இப்போ அதே மாதிரி அடுத்த நாள் காலாகுது. தன் ஓனர் வேலைக்கு போனதுக்கப்புறம் இவ்வளோ கடைக்கு வேலைக்கு போகிறா. அந்த கடையில் நம்ம ஹீரோ இருக்கால அவங்க கூட பேசி பழகி கொஞ்சம் நெருக்கமாகிட்டு இருக்கா. அண்ணே தோட தொடையில் அந்த ஸ்டிச்சஸ்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, ஆ ஸ்டிச்சஸ் மறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி பார்லர் போகிறா. அந்த கலர் டேர்னிங்லாம் பண்ணுவாங்களே அதை வச்சு அந்த ஸ்டிச்சஸ்லாம் மறைச்சிட்ருக்கா. அதுக்கடுத்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் அவளுக்கு என்னென்ன பொருட்களை வேணுமோ நீ சம்பளம் வாங்கியிருப்பாள் அதை வச்சு வாங்கிக்கிறா. வீட்டுக்கு வந்து அதை மாற்றி மாற்றி போட்டு பார்த்து அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்கா. அப்போது ஒரு நாள் இவங்க கடையில் இருக்கிற டிவியில் ஒரு படம் ஓடிட்டுருக்கு. பார்த்தா கப்பலில் ஒரு பெருங்கடலில் ஓடுற மாதிரி ஒரு படம் ஓடிட்டுருக்கு. இதை பார்க்க நம்ம ஹீரோயினும் இது என்னது சுத்தி தண்ணியாக இருக்குது இப்போ நடக்கணும்னு கேட்குறப்ப, ஹே இது கடல், இதை பற்றி உனக்கு தெரியாதுன்னு கேட்குறப்ப, நான் கடலே பார்த்தது இல்லையே எப்படினு கேட்குறப்ப, கவலைப்படாத ஈவினிங் காலம் முடிஞ்சிடும்ல, நான் உனக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே அந்த பொண்ணு பீச்சு கூட்டி போகிறான். இவன் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கடலே பார்க்குறா. அதை பார்த்துட்டு அவளுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏதோ ஒரு சின்ன குழந்த மாதிரி அங்கே டிக்கெட் ஓடி விளாண்டுட்டு இருக்கா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோனை கூப்பிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறான். அங்கே நம்ம ஹீரோ சாப்பிட்றப்ப ஹீரோன் சாப்பிட மாட்டா, ஏன்னா உடம்பு ஃபுல்லாகவே வெறும் காற்று மட்டும்தான். அதனால் சாப்பிடாம பக்கத்து டேபிளே பார்த்துட்ருக்கா. பார்த்தா பக்கத்து டேபிளில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். அவங்க அப்பாவில் சாப்பிட சொல்கிறாங்க. பட் அவளுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கல போல். சாப்பாடு தூக்கி போட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்ருக்கா. இதை பக்கத்துலேருந்து பார்க்குற நம்ம ஹீரோயினும், ஓ ஆக்டிங் கொடுக்குறியா, நான் எப்படி பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இவளும் அந்த குழந்த மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்ருக்கா. இது அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் சடனாக அந்த கரண்ட் கட் ஆயிடுது. இதை பார்த்து எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. பார்த்தா சில பேர் கேக்கில் கொண்டு வந்து ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பக்கத்து டேபிளில் அந்த குட்டி பாப்பா இருக்குல்ல, அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவங்க அப்பா சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த குழந்தைய கூட்டி வந்திருக்காரு. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹே ஏதோ பண்ணுறாங்களே, இது என்னன்னு கேட்குறப்ப, இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பர்த்டே, பர்த்டே கூட ஒன்று தெரியாதுன்னு கேட்குறப்ப, தெரியாது அது எது கொண்டாடுறான்னு கேட்குறப்ப, எல்லா உயிரினமும் கண்டிப்பாக பறந்துருக்கும்ல. ஸோ அந்த நாளை தான் பர்த்டேவை கொண்டாடுவாங்க. உனக்கு அது தெரியாதான்னு கேட்குறப்ப இவ தெரியும்னு சொல்லிட்டு வெளியே போகிறா. இப்போ ரெண்டு பேர் தெருவரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தா கீழே சின்னதாக ஒரு செடி இருக்குது. உடனே ஹீரோ கூப்பிட்டு, அம்மா இந்த செடிக்கு பிறந்தாலும் தெரியுமா, இதுக்கும் கொண்டாடுவாங்களாம் கேட்குறப்ப, இதுக்கெல்லாம் கொண்டாட மாட்டாங்க, நானும் உயிருள்ள பொருட்களை தான் கொண்டாடுவாங்க, சரியா வீட்டுக்கு ஒன்று விட்டுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்துகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த தெருவழி கொளிச்சத்தில் நம்ம ஹீரோட நலனும் நம்ம ஹீரோட நலனும் தெரியுது. ஹீரோட நலன் அப்படி சாதாரண நலனமாக தான் இருக்குது. பட் நம்ம ஹீரோன்னு ஒரு காற்று பொம்மை தானே, அதனால் காற்றில் ஊடுருவி நிலையிலே பார்க்க டிஃப்ரெண்டாக இருக்குது. இதை பார்த்து ஹீரோன் பயப்படுறா. ஆத்தி இதை பார்த்து நம்ம பொம்மை கண்டுபிடிச்சானே, அதனால் ஹீரோ தெரியாமல் நடக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக கேப் விட்டு அப்படி நடந்து நடந்து போயிட்டுருக்கா. இப்போ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறா. இவளுக்கு அவள் பர்த்டே தெரியாதுல்ல, ஸோ நம்ம பர்த்டேன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவள் ரூமை செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. பார்த்தா இவளோட ஓனர் இவ்வளோ கடலேருந்து வாங்கியிருப்பார்ல, அந்த பாக்ஸ் அங்கே இருக்கும். அந்த பாக்ஸில் மேனுஃபேக்சர்ல பார்த்து நம்மளை எங்கே தயாரிச்சாங்க இதெல்லாம் பார்த்து வச்சுட்ருக்கா. அப்போ சடனாக அந்த ஓனர் வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது. ஸோ இவப்பட ஒரு ட்ரெஸ்ஸில் கழட்டி போட்டு ஒரு செக்ஸ் டால் மாதிரி அப்படியே படுத்துங்கிறா. ஸோ இந்த மாதிரி தான் இவளோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது, வழக்கமாக வேலைக்கு போயிட்டுருக்கா. நல்லா ஹீரோவோட ஜாலியாக சிரித்து பேசிட்டு அவள் வீட்டுக்கு போகலான்ட்ருக்கா. பட் இன்னைக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருக்கும். அப்போ அந்த பார்க்கில் ஒரு தாத்தா எப்போ உட்காந்துட்டு இருப்பார்ல, சரி தாத்தா பக்கத்தில் உட்காரன்னு சொல்லிட்டு இவளும் தாத்தா பக்கத்துலேயே ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டுருக்கா. பட் அந்த தாத்தா கிட்ட பேச மனசே இல்லை. அவள் போட்டு அமைதி உட்காந்துருக்கிறப்ப அந்த தாத்தா பேச ஆரம்பிக்கிறாரு. ஏமா நானும் அவன் நிறையாட்டி பார்க்குறேன்னு இங்கிட்டங்கிட்ட போயிட்டுருக்கே, சரி உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசணும் ஆசையாக இருக்குது. நீ இன்றைக்காக தட்டாம்பூச்சி பார்த்துருக்கியா, அது உடம்பு ஃபுல்லாகவே எந்த உறுப்புகள் இல்லாமல் இருக்கும், அது வயிறு ஃபுல்லாகவே வெறும் காற்று மட்டும்தான் இருக்கும், சில நேரம் முட்டைகள் மட்டும்தான் இடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு தான் அந்த தட்டாம்பூச்சி. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நானும், என் வாழ்க்கையே ரொம்ப எம்டியாக இருக்குது. அனுபவிக்கிற காலத்தில் எதுவுமே அனுபவிக்க முடியாமல் இப்போ வயசான காலத்தில் எல்லாமே அனுபவிக்க தோணுது. பட் என் உடம்பு ஃபுல்லாக இந்த சிலிண்டரில் இருக்குது. இன்கேஸ் இந்த சிலிண்டரில் கேஸ் காலியாச்சுன்னா நான் செத்துருவேன். இந்த மாதிரி என் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கஷ்டத்தை நம்ம ஹீரோ கூட சொல்லிகிட்ருக்காரு. இதை கேட்குற நம்ம ஹீரோயினும், பெரியவர் நானும் அந்த மாதிரி தான், என் உடம்பு காற்றுல மட்டும் செயல்படுதுன்னு இவளும் அவள் வருத்தத்தில் பேசிகிட்டு இருக்கா. ஸோ மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு இவள் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கா. இப்படியே சில மாதம் கடந்து போகுது. அந்த ஊர் கிறிஸ்மஸ்லாம் வருது. ஸோ நல்ல கடையை டெக்கரேஷன்லாம் பண்ணி கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போவா, அந்த ஓனர் செக்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இதே ரொட்டீனாக அவள் வாழ்க்கை தொடர்ந்துட்டே இருக்கு. இப்போ கிறிஸ்மஸ் புரிஞ்சிருது, அந்த டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்களே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இன்னும் ஸ்டூல் மேலே ஏறிட்டு இருக்கா,
திரத்திரமா கார் ஸ்லிப் ஆயிடுது. அப்போ அந்த ஷெல்ஃப் இருக்குல்ல, அழகாக ஷார்ப்பான எஜ்ஜு நம்ம ஹீரோனோட கை கிழிச்சிருது. இவ ஒரு பொம்மை தானே, அதனால கை கிட்ட கிழிஞ்சு உடம்புல இருக்கிற காற்று எல்லாமே அப்படியே வெளியே போய் நம்ம ஹீன் சாரணமில் இருக்கா. நம்ம ஹீரோ ஓடி வந்து பார்க்குறான், நம்ம ஹீன் அப்படி சுருங்கி ஒரு பொம்மை மாதிரி மாறிட்டு இருக்கா. இதை பார்த்தவனுக்கு ஒன்றுமே புரியல, உடனே ஓடி போய் அவன் கடையில் செலட்டிப்பெலாம் இருக்கும் அதை எடுத்து கிழிஞ்ச இடத்துல ஒட்டி இவனே வாய் வச்சு நம்ம ஹீனை ஊத ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோனோட உடம்புல திரும்பவும் காற்று வந்து அவளுக்கு உயிர் வந்துடுது. ஸோ இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. உடனே ஹீரோ கட்டிப்பிடிச்சி அவள் பாட்டு வீட்டுக்கு போகிறா. அவள் கையை திறந்து பார்க்குறா, அவள் உள்ளக்கிற காற்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் அவர் ஏற்பம்பளம் மட்டும் தான் காத்தடிச்சிருந்தா, பட் இப்போ உடம்புக்கு இருக்கிற காற்று அவளுக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம ஹீரோட காற்று. அந்த காற்று உள்ளே போனோடனே உடம்புக்குள்ள ஒரு வகையான ஃபீல் வருது, அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரிலாம் இவளுக்கு அவ்வளோ இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இது வரைக்கும் அவளுக்கு ஒரு உயிர் மட்டும் தான் கிடச்சி, பட் இப்போ மனுஷங்க மாதிரி சில உணர்ச்சிகளையும் அவளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அவள் மனசுக்குள்ளே ஹீரோ மேலே அவள் லவ் வருது. ஹீரோ கிட்ட எப்படியா ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கா இவளே ஒரு ரிங் வாங்கி வச்சுக்கிறா. அதுக்கடுத்து வழக்கமாக கடைக்கு போகிற மாதிரி நம்ம ஹீரோட பேச ஆரம்பிக்கிறா. ஹே, நான் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லுவேன், பட் என்னை திட்டக்கூடாது, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவும் மீட்டுன்னு சொல்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ செம ஹாப்பியாக இருக்கு. நான் இந்த மாதிரி கதைகளை சினிமாவில் தான் பார்த்துருக்கேன், ஏதோ பின்னாக்கே ஒரு பொம்மை சின்ன உயிரை சொல்லுவாங்க, பட் அதுக்குள்ளே லவ்லாம் வருமா, என் வாழ்க்கை எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் சந்தோஷப்படுறா. அதுக்கடுத்து என்ன நடக்கும், நம்ம ஹீரோட சேர்ந்து லாங் ட்ரிப் எங்கேயாவது போகிறது, பார்க்குக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரி உங்கள் லைஃப் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. பட் என்ன தான் காலையில் இவளோட வாழ்க்கை புரிந்தாலும் நைட்டு வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. தினமும் ஓனர் வரதுக்குள்ளே இவ வீட்டுக்கு போயிடணும், அந்த ஓனர் வந்தோடனே அவளுக்கு செக்ஸ் தாயா இவ இருந்தாகணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப வருத்தப்படுறா. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவே அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டி போகிறான். ரெண்டு பேர் டின்னர் மாதிரி உட்காந்து சாப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோனு ஹீரோட வீடு சுற்றி முற்றி பார்க்குறப்ப அப்போ செல்ஃபில் சில ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதை எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ காடே ஒரு லவ் இருந்திருக்கா போல், ரெண்டுத்துக்கு மேபி பிரேக்கப் ஆயிருக்கும் போல. அந்த எக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ எல்லாமே அந்த கபோர்டில் இருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பொசாக ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ கிட்ட எதுவுமே கேட்காம மனசு உடஞ்சி அவள் பாட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறா. தினமும் நைட்டாக ஓனரோட வீட்டுக்கு போகல, பட் இன்னைக்கு அவள் வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை. இதுக்கடுத்து அந்த ஆள் கூட வாழக்கூடாது, ஹீரோ கிட்டே போகக்கூடாது, என்ன பண்ண போறேன்னு நினச்சி இவ பாட்டு தனிமையில இருக்கா. சடனாக யாரோ ஒருத்தவங்களோட வீட்டுக்கெல்லாம் பூந்து எதுவுமே தெரியாத மாதிரி நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி இவளோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் வழக்கம் போல் கடைக்கு வேலைக்கு போகிறா. அப்போ பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. இவளோட ஓனர் இருக்கார்ல, அவர் கரெக்டாக அதே சீடு கடைக்கு வந்திருப்பார். பட் நம்ம ஹீரோ நம்ம மூஞ்சி மறைஞ்சிக்கிறா. அந்த ஓனர் பொம்மை கட்டுற உயிர் வந்துருக்குன்னு சொல்லிட்டு பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டு அங்கேருந்து போகிறாரு. பட் நம்ம ஹீரோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்குறத அங்கே இருக்கிற ஓனர் கவனிக்கிறாரு. அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருனா, நம்ம ஹீரோயினுக்கும் அந்த ஓனர் கல்யாணமாக இருக்கும் போல். சாவரை விட்டு பிரிஞ்சு வந்து ரகசியமாக நம்ம ஹீரோட கலத்தொடர்பில் இருக்கா. இந்த மாதிரி ஓனர் நினச்சிட்ருக்காரு. அதனால் ஹீரோன்கிட்ட போய், ஹே, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ தந்தால அவன் புருஷன், அவனை விட்டு பிரிஞ்சு வந்து நீ ஹீரோ லவ் பண்ணிகிட்ருக்க, சரி இதை நான் வெளியே சொல்ல மாட்டேன், பட் அதுக்கு எனக்கு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதுக்கு உனக்கு ஓகேன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோயினும் செக்ஸ்க்கான உருவாக்கப்பட்ட டால் தானே, அதனால் பெருசாக கண்டுக்காம அந்த ஓனரால் செக்ஸுவல் அபியூஸ் பண்ணப்படுறா. அதுக்கடுத்து ரொம்ப சோகமாக அங்கேருந்து வெளியில் நடந்து போயிட்டுருக்கா. இவன் அவளோட ஓனரோட வீட்டுக்கு போய் ரெண்டு மூணு நாள் கழிச்சில் சரி இன்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா கட்டில் இவளுக்கு போதெல்லாம் இன்னொரு பொம்மை இருக்குது. ஸோ அப்போ தான் புரியுது இவங்கேருந்து போயிட்டால. ஸோ அந்த பொம்மை தொலைஞ்சிருச்சுன்னு இவளுக்கு பதிலாக வேற ஒரு சிக்ஸ்டாக வாங்கி வச்சிருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீன் செம ஷாக்காக இருக்கா. அந்த ஓனரும் டாய்லெட் போய்ட்டு வெளியே வராரு. நம்ம ஹீனுக்கு உயிருக்கதை பார்த்து அவரும் ஷாக் ஆகிறாரு. ஹே, பேய் பேன்னு கத்துறப்ப நான் ஒன்றும் பேய் கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ண பொம்மை தான், எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் எதுக்கு என்ன மாதிரி சிக்ஸ் டால் யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறா. அதுக்கு அந்த ஓனரும், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, அவனை பிரேக்கப் பண்ணி போனதுக்கப்புறம் என்னால் அந்த வழி தாங்க முடியல. ஸோ அவளோட உருவ அமைப்பிலேயே ஒன்ன மாதிரி ஒரு பொம்மை வாங்கின, அவளோட பேரை உனக்கி வச்சு அவள் என் கூட இருக்கிறதா நானும் நினச்சிக்கிட்டேன். ஸோ அப்படி தான் அவனை உருவாக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ நான் வெறும் செக்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு சப்ஸ்டியூட் ஆள் நினச்சி அவள் ரொம்ப கோமா அந்த வீட்டில் வெளியே போகிறா. இதை பார்க்குறது ஓனரும், எங்கே போகிற, நில்லு எனக்கு நீ தேவை, நில்லுன்னு கூப்பிட்றாரு. பட் நம்ம மீன் நிற்காமல் அங்கே அந்த எஸ்கே போய் ஓடி போயிடுறா. இப்போ அவன் நைட்டு தூங்குறதுக்கு எங்கேயும் இடம் இல்லை, அதனால் பார்க்கில் அந்த பெஞ்ச் இருக்குமில்ல, ஸோ அங்கேயே படுத்துங்கிறா. அடுத்தது கால் நினச்சோடனே அந்த தாத்தோட ஞாபகம் இந்த பொண்ணுக்கு வருது. அண்ட் அந்த தாத்தா எப்போ இந்த பெஞ்சில் தான் உட்காருவாரு, பட் இன்னைக்கு அந்த தாத்தாவை காணோம். அவருக்கு என்னாச்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு இவன் தாத்தோட வீட்டுக்கே போகிறா. பார்த்தா அந்த தாத்தா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கார். படுத்து படுக்க இருக்கிறப்ப இவன் அந்த வீட்டுக்கு போகிறா. அந்த தாத்தா ஹீரோனை பார்த்து, எனக்கு கொஞ்சம் மாத்திரை வேணுமா, அந்த டேபிளில் இருக்குது, எடுத்தான்னு சொல்கிறப்ப இவ்வளோ அந்த தாத்தாக்கு முடிஞ்சிட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அந்த தாத்தா கிட்ட சில ஃபோட்டோஸ் இருக்கும், இவர் சின்ன வயசாக இருந்த படுத்த ஃபோட்டோலாம் இருக்கும்ல, அதெல்லாம் உடனே பார்க்குறப்ப ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்குது. இது என்ன தாத்தான்னு கேட்குறப்ப, இதுவா
நான் ஒரு காலேஜில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். பட் நான் ஒன்றும் மெயின் டீச்சர்லாம் கிடையாது, சப்ஸ்டியூட் டீச்சர் தான். என் வாழ்க்கை ஃபுல்லாகவே எப்போ ரெண்டாவது பிளேஸ் தான், சப்ஸ்டியூட் டீச்சரு, சப்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு, இந்த மாதிரி தான் வாழ்க்கையே ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டே போயிருக்கு. நான் வாழ்க்கையில் ரொம்ப தோற்று போனேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா ரொம்ப வருத்தம் பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பார்க்குற நம்ம ஹீரோயினும், நீங்கள் மட்டும் இல்லை தாத்தா, நானும் தான். வெறும் ஒரு உடல் தேவைக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு சப்ஸ்டியூட் ஆள் தான் நான். என்னை உருவாக்குனவன் யார், ஆனால் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி போகிறா. அன்னைக்கு கூட இந்த பாக்ஸில் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுவான்னு பார்த்துருப்பாள். ஸோ அதை வச்சு இந்த பொம்மையை உருவாக்குற அந்த இடத்துக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா ஒருத்தர் இருப்பார், இவர் நீங்கள் நிறைய கிம் குடுக்கு படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம ஏன் உள்ளே போனோன்னே இவ்வளோ மாதிரி அங்கே நிறைய பொம்மைகள் இருக்குது. அந்த பொம்மை செய்கிறவர் முன்னாடி இப்போ நிற்கிறப்ப அவர் எதுவுமே ஆச்சரியப்படாமல் சகஜமாக பார்க்குறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோட ஆர்ட்டு. நம்ம ஹீரோனை கூப்பிட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் கண்டிப்பாக உனக்கு ஒரு உயிர் வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் உருவாக்குற ஒவ்வொரு பொம்மைகளுக்குமே உயிருக்காக நினச்சி தான் நான் உருவாக்குறேன். மேபி இந்த மனுஷங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், பட் என்னை பொறுத்தவரைக்கும் நீ ஒரு உயிரில் பொருள்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரி நிறைய பொம்மைகள் அந்த இடத்துல குவிஞ்சிருக்கும். பார்த்தியா, இதெல்லாம் பொம்மைகள் சொல்லுவாங்க, பட் உண்மையை சொல்லப்போனால் மனிதர்களில் பொம்மை. அவங்களுக்கு எது இருக்குங்கிறது மறந்து இல்லாத ஒரு உலகத்தில் தனிமை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த தனிமையே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிட்டு இருக்கு. ஸோ மனுஷங்களுக்கு பொம்மைகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஸோ உனக்கு என்னதான் உயிரில் நீ நினச்சா கூட என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு உயிருள்ள பொருள் தான். நீ என்னைக்கும் சப்ஸ்டியூட்டல் கிடையாது, இங்கேருந்து போயிட்டு வா, உன் மனசுக்கு பிடிச்ச செய்யின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து வாரா. ஹீரோ கால் பண்ணி கூப்பிட்றப்ப அவனும் வண்டிலேருந்து வந்து நம்ம ஹீரோ அங்கேருந்து கூட்டிட்டு போகிறா. ஸோ நம்ம ஹீரோ கூட சாரி கேட்க ஆரம்பிக்கிறா, சாரி அன்றைக்கி ஏதோ கோஸ்ட் அங்கேருந்து போயிட்டேன், அண்ட் உங்கள்கிட்ட ஒரு முக்கிய வச்சு பேசி ஆகணும். நான் ஒன்றும் சாதாரண பொம்மை கிடையாது, நான் ஒரு செக்ஸ் தாள். இது செக்ஸுக்காக மட்டும்தான் என்னை யூஸ் பண்ணாங்க, இப்போ உனக்கு பிடிச்சிருந்தா என்னை ஏற்றுக்கோன்னு சொல்கிறா. இதை பார்க்க நம்ம ஹீரோவும் இங்கே பாரு, நான் ஒன்றும் உடலில் வச்சு காதலிக்கல, உன்னை பார்த்த முதல் செகண்டு ஏதோ ஒரு வகையான ஃபீல் என் மனசில் இருந்துச்சு, அது சொல்லாமல் ஆனாமான்னு சொல்லிட்டு நானும் தயங்கிட்டே இருந்தேன். பட் நீ சொன்னதுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, இப்போயே உனக்காக உயிர் கொடுக்க நான் ரெடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷ்னலாக அண்ட் ரொமான்ஸாக பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து ரெண்டு பேருக்கு ஒருத்தர் பிடிச்சி போயிருது. இப்போ ரெண்டு பேரும் செக்ஸ் பிளான் இருக்காங்க, பட் செக்ஸு ரொம்ப யூஸ்வல் செக்ஸ் கிடையாது. நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. இது வரைக்கும் அவளை வந்து நார்மலாக செக்ஸ் பண்ணியிருப்பாங்க, பட் இவளை பொறுத்த வரைக்கும் அவள் உடம்பு கிடக்கிற காற்று தான் அவளுக்கான செக்ஸு. ஸோ நம்ம ஹீரோ வச்சு அந்த காற்றை வெளியேற்ற சொல்கிறா. நம்ம ஹீரோ அந்த காற்றை வெளியேற்றினதுக்கப்புறம் அன்னைக்கு நீ ஊதுனில்ல, அதே மாதிரி இன்னைக்கு ஊது. அந்த ஃபீல் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறப்ப நம்ம ஹீரோவும் அவள் வாயை உள்ளே அனுப்புகிறான். ஸோ அது உள்ளே போனோன்னு ஒரு ஆர்காச ஃபீல் மாதிரி நம்ம ஹீரோ கிடைக்குது. ஒரு புத்துணர்ச்சி இந்த மாதிரி ரெண்டு பேரும் அப்படி செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ரெண்டு வருத்துக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோன் ஒரு சாதாரண பொம்மை தானே, ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அறிவு இருக்காது. அவள் நம்ம ஹீரோவுமே ஒரு சாதாரண பொம்மையாக தான் நினச்சிட்ருக்கா. அதனால் ஹீரோட வயிற்று கிழிச்சு உனக்கு எங்கே பிளக் இருக்குது, நான் எந்த வழியை ஊதணும், எப்படி ஊதணும் கார்கஸ் வாங்கு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறா. இதை பார்க்க நம்ம ஹீரோ கொண்டும் புரியல, நான் மனுஷன், உனக்கு பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணக்கூடாது, சரி இந்த ஒரு நைட் உங்களோட இருந்துட்டேன், இந்த ஒரு நைட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் இப்போயே செத்து போனாலும் போவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ உடம்புலேருந்து பிளட் லீக் ஆகி நம்ம ஹீரோ அங்கேயே செத்து போயிடுறான். நம்ம ஹீரோ செத்தது கூட தெரியாமல் இவ்வளோ ஹீரோ பக்கத்தில் அப்படியே அமைதி உட்காந்துட்ருக்கா. நம்ம ஹீரோ எவ்வளோ எழுப்பு பார்க்குறா, பட் நம்ம ஹீரோ எந்திரிக்க மாதிரி தெரியல. இதை பார்த்த மனசு ரொம்ப கஷ்டப்படுறா. அண்ட் ஆயிரத்தில் மனுஷங்களை இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருப்பாள், அந்த ஆராய்ச்சியில் அவள் சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். மனுஷங்க வேஸ்ட்டாக கிருஷியத்தை குப்பையில் போடணும்னு அவள் நினச்சிருப்பா. ஸோ அப்போ இப்போ நம்ம ஹீரோ ஒரு வேஸ்ட்டான பொருள் போல, இதுக்கடுத்து இவனால் உயிர் வாழ முடியாது போல, இவனுக்கு குப்பையில் தான் போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேக் பண்ணி குப்பைத்தொட்டில் போடுறா. இதுக்கடுத்து ரொம்ப தனியாக அந்த குப்பைத்தொட்டி பக்கத்தில் இவ்வளோ உட்கார ஆரம்பிக்கிறா. இவன் மனசு ஃபுல்லாக சில ஏக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இவன் என்னதான் பொம்மையாக இருந்தாலும் நம்ம ஹீரோ நம்மளோட பிரிஞ்சு போயிட்டானே, இதுக்கடுத்து என்ன பண்ண போனோம்னு நினச்சி ரொம்ப சோகமாக அங்கேயே உட்கார ஆரம்பிக்கிறா. அப்போ ஸ்டார்டிங்கே ரெஸ்டாரண்ட்ல ஒரு சின்ன பொண்ணை பார்த்துருப்பாங்களே, அந்த குட்டி பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறப்ப நம்ம ஹீரோ பார்க்குறா, அக்கா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, எனக்கு இந்த பொம்மை தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை நம்ம ஹீரோன்கிட்ட கொடுத்துட்டு போகிறா. பட் நம்ம ஹீரோன் இப்போ ஒரு உயிரில்லாத பொருள் மாதிரி தான், அந்த பொம்மையை காட்டி பிடிச்சிட்டு அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடுறா. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் சாகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் உடம்புல சில ஆவிகள் மாதிரி பிரியுது. நம்ம சின்ன வயசில் அந்த தாத்தா பூலாக சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பூ மாதிரி பிரிஞ்சு ஒவ்வொரு பக்கமாக அவள் பறக்க ஆரம்பிக்கிறா. இது வரைக்கும் அவள் வாழ்க்கையில் எத்தனை மனுஷங்களை சந்திச்சா, அந்த ஒவ்வொரு மனுஷங்கள்ட்டையும் அந்த பூவாக பறந்து போயிட்டுருக்கா. அந்த வயசான தாத்தா, இவள் பார்த்த அந்த பாட்டி, கடையோட ஓனர், இவளை செஞ்ச அந்த பொம்மையோட ஓனர், இவளை வாங்கின அந்த ஓனர், இன்னும் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் இவள் காத்தா பறந்து போகிறாள். அப்போ கடைசியாக அந்த பூ ஒரு வீட்டுக்குள்ளே போகுது. பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு எப்போ பார்த்தா சாப்பிட்டு வந்துருப்பாள், அந்த பொண்ணு செம்மையாக சாப்பிட்டு வீட்டில் படுத்துட்ருக்கா. இவள் பக்கத்தில் அந்த பூ வந்தோடனே இவன் மனசுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வருது. உடனே ஓடி போய் ஜன்னலை திறந்து முத முறையாக இயற்கை ரசித்து பார்க்குறா. பார்த்தா அவள் வீட்டுக்கிட்ட தான் அந்த குப்பை தொட்டியே இருக்கும். கீழே
பார்க்குறப்ப நவீன் பொம்மையாக செத்து கிடக்கிறா. ஸோ இதோட ஏர் டாலுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ மனுஷங்க எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு வகையான ஃபீல் இருக்குது. பட் அந்த ஃபீல்லாம் மறந்து நம்மளும் ஏதோ ஒரு வகையில் ஒரு காற்றடைச்ச பொம்மையாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த உலகமே வெறும் காற்றடைத்த பை தான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ உண்மையாக இந்த படம் செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரீசெண்டாக நான் ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன். அபியும் நானும் மொழியுமா நிறைய படங்கள் எடுத்த ராதாமோகன் சார் பொம்மைன்னு ஒரு படம் எடுத்தார். கிட்டத்தட்ட அதே படத்துலையும் இதே மாதிரி கான்செப்ட் மாதிரி தெரிய வந்துச்சு. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்குறப்ப இதே மாதிரி இருந்துச்சு. ஸோ மேபி இதோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட அந்த படம் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த படம் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பார்த்து தெரிஞ்சிக்க மிஸ்டர் சப்போன்ச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான ஒரு இம்ப்ரெஸிங். பை கைஸ்.